அம்மா இத வச்சுக்கோ உங்க மாமன பழி வாங்குறதுக்கு இது ரொம்ப உதவும் உங்க மாமா வீட்டுல அவ மக ஒருத்தி இருக்கிறா அவ மேல உனக்கு ஆசையே வந்துட கூடாது வார்த்தை ஒரு நாள் மௌனம் தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்ல நீ எப்பவும் ஆஞ்சநேய பக்தனாவே இருக்கணும் அதுக்காக மரகதத்தினால செய்த இந்த ராமர் செய்த சிலைய உன் கையில கொடுக்கறேன் இதுக்கு வில மதிப்பே இல்ல இத பார்க்கும் போதெல்லாம் இந்த பாட்டி ஞாபகம் வரணும்ப்பா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறனோ நீ கவலைப்படாத பாட்டி மரம் பாட்டி முதல்ல இந்த கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் வரணும் வயசான ஆளுகளை எவனாவது வீட்டு விட்டு துரத்துனானா 6 மாசம் ஜெயில் தண்டனை இப்ப துரத்திட்டான் எங்க போறது கதிர்வாள மாதிரி தெரியுது சிட்டுப்ப மாதிரி தெரியுது உங்களை பார்த்து எத்தனை நாள் நானும் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுரா என்னடா இது அருவாள் கொடுவாய் எடுத்துட்டு வந்திருக்கா சேத்திருக்கு ஆமா சித்தப்பா எங்க குடும்பத்தை அழிச்சானே என் தாய் மாமா யார அந்த மாதிரி பார்த்துக்கோண்டா அவனை பழி வாங்கிட்டு அவன் ஊருக்கு போயிட்டு இருக்க யாரும் அது ஒண்ணும் புரியாதவனா இருக்கிற உலகம் தெரியாதவனா இருக்கிறிய அந்த காலத்துல உங்க தாத்தா பொண்ண கொடுத்தவன் அவங்கையே வெட்டினவனாச்சாவன் அவன் ஊருக்கு நீ தனியா தேடி போற அந்த ஊர்ல அவன் எவ்வளவு செல்வாக்குல இருப்பான் எப்ப நீ அவனை பழி வாங்க முடியும் ஆமா அப்ப நான் உன சொல்ற கேக்குறியா உங்க மாமன் என்னையும் பார்த்தது இல்ல உன்னையும் பார்த்தது இல்ல நம்ம ரெண்டு பேரும் உங்க மாமனை பார்த்தது இல்ல நேரம் நம்ம அந்த ஊருக்கு போவோம் போய் அவங்க வீட்டுலயே வேலைக்கு சேர்ந்துக்குவோம் வேலைக்கு சேர்ந்து அவங்க நல்லா தூக்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு வந்துடலாம் சித்தப்பா உங்க மாமனை கொள்றதுக்கு அந்த ஊர்ல கல் கிடைக்குதோ இல்லையோ நம்ம இந்த ஊர்ல இருந்த ஒரு கல் எடுத்துட்டு போலாம் கல்லெல்லாம் அங்கேயே கிடைக்கும் சித்தப்பா இந்த மாதிரி குறுக்கு மறுக்கு பேசுனேன் அப்புறம் உங்க கூட நான் வரமாட்டேன் இல்ல சித்தப்பா நான் பேசல மூடிட்டு வா என் பின்னால ஏன் சித்தப்பா இந்த ஊர்ல தான் இவ்வளவு கல் இருக்கே நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஊர்ல கல் கொண்டு வரணும் யாரா இவன் விவரம் புரியாதவனா இருக்கிறான் உங்க மாமா இந்த ஊருக்காரன் இந்த ஊர் கல்ல தூக்கி போட்டா அவன் தலையில பட்டாதம் படு இல்லனாலும் இல்ல நம்ம ஊர் கல்லா இருந்ததுன்னு வச்சுக்கா நல்ல நச்சுன்னு தலையில விழுகும் அதுக்காகத்தான் நம்ம ஊர் கல்ல எடுத்துட்டு வந்தேன் நில்லுங்க நில்லுங்க ஏப்பா இந்த கல்ல வைக்கிறதா இல்ல மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன் என்னப்பா இவ்வளவு பெரிய கல்ல மோதிரம் செஞ்சா கையை தொங்கிருமே தொங்கினா நாங்க தோல் தூக்கி போட்டுக்குவோம் உன் வேலையை பார்த்துட்டு போறேன் செலவாதிக்கு போற என்ன நான் பேசிட்டு போறேன் பாத்தியா சித்தப்பா சில பேருக்கு பீடி குடிச்சதான் வரும் இவனுக்கு பேசாதான் வர மாட்டே இருக்கு அதான் பேசிட்டு போறான் முதல்ல இவன் தலையில தூக்கி போட்டா டெஸ்ட் பண்ணி இருக்கலாம் மாட்டே இருக்கு இந்த ஊர்லதான் இருப்பான் வச்சுக்கிறேன் நான் அவன் அப்புறமே